முதல் பாகம் 33வது அத்தியாயம். உடையாளூரில் கருவூர் தேவர் வீட்டு வாசலில் இரண்டு அகல் விளக்குகளும் படியிறங்கி தெருவின் ஓரத்தில் ஒரு எண்ணெய் தீபந்தமும் எரிந்து கொண்டிருந்தன. அரையிருட்டில் மெல்ல நடந்து மும்முடிச்சோழ பிரம்மராயர் கிருஷ்ணன் ராமன் வீட்டு வாசலில் கால் வைத்ததும் கருவூர் தேவர் கூடத்திலிருந்து விலுக்கென்று எழுந்து வேகமாய் பிரம்மராயரை நோக்கி நடந்து வந்தார். இரண்டு கைகளையும் விரித்தார். வரவேண்டும், வரவேண்டும். சோழ தேசத்தின் தலைமை காவல் அதிகாரியே, உங்கள் வரவு நல்வரவாக வேண்டும். இந்த ஏழையின் குடிசையை தேடி நான்கு வேதமும் அறிந்த, அர்த்த சாஸ்திரம் தெரிந்த, லட்சோபலட்சம் சோழ மக்களை வாழ் வலிமையால் பாதுகாக்கின்ற மகத்தான மனிதர் வந்தது கண்டு சந்தோஷப்படுகிறேன். இது இறையருள். வருக, உள்ளே வருக. அவர் மிக பணிவோடு விரித்த கையை கூப்பி சேனாதிபதியை வரவேற்க, அதுவரை மேலே போட்டிருந்த துண்டை சட்டென்று உருவி இடுப்பில் சுற்றி இறுக்கிக் கொண்டு கிருஷ்ணன் ராமன் கை கூப்பினார். இடுப்பிலே துண்டு போட்டு இறுக்கிக் கொண்டதும் அவர் என்ன செய்ய போகிறார் என்று அங்குள்ளவர்களுக்கு புரிந்துவிட்டது. ஒரு அடி நடந்து வந்து நெற்றி நிலம்பட கருவூர் தேவர் முன்னே விழுந்து தன் சிரசை கருவூர் தேவர் காலில் வைக்க கருவூர் தேவர் பதறினார். ஐயனே, இது தகாது. நீர் செய்வது தர்மத்திற்கு புறம்பானது. என்னை நீர் வணங்க வேண்டியது அவசியமில்லை. தயவு செய்து எழுந்துரும் என்று குரலில் லேசான கடுமையை ஏற்றி கட்டளையிட்டார். இது தகுமையா? நீங்கள் வர்ணாசிரம தர்மம் பேசுகிறீர்கள். நான் வாழ்க்கை அனுபவத்திலிருந்து இந்த வணக்கத்தை செய்கிறேன். நீங்கள் ஞானி, பிரம்ம ஞானி. சோழ தேசத்தை நான் ஏதோ காவல் செய்வது போல நீங்கள் சொல்கிறீர்கள். என்னை ஆசீர்வதியுங்கள் ஐயா. காவல் காப்பது நீர் என்று தரையிலே படுத்தபடி பேசினார். சகல சௌபாகியங்களை பெற்று குடும்பத்துடன் நீடூழி வாழ வேண்டும். உலக வரலாற்றிலேயே உங்கள் பெயர் சந்திராதித்தர் உள்ளவரை அசையாது நிற்க வேண்டும் என்று இறைவனை உளமாற வேண்டுகிறேன். எழுந்திருமையா என்று கருவூர் தேவர் குனிந்து பேசினார். கிருஷ்ணன் ராமன் எழுந்து நிற்க கனிவோடு கருவூர் தேவர் அவரை பார்த்தார். கருவூர் தேவரின் கண்களில் மின்னும் கனிவு பிரம்மராயருக்கு ஜீரணிக்க கஷ்டமாக இருந்தது. அந்த விழுந்தாடியும் விரிந்த வெண்சிகையும் வெண்மையான புருவமும் முகத்தில் விழுந்த சுருக்கமும் மெல்லிய கைகளும் உள்ளங்கையின் சிவப்பும் அவரை பரவசப்படுத்தின. ஐயா, உங்களை மறுபடியும் சந்திப்பதற்கு நான் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும்! உங்களை பார்ப்பது அந்த காலத்து முனிவர்களை பார்ப்பது போல் இருக்கிறது. கிருஷ்ணன் ராமன் கைகூப்பினார். கருவூர் தேவர் அந்த கனிவான பார்வையை மும்முடிச்சோழ பிரம்மராயரிடமிருந்து எடுக்கவே இல்லை. அவர் சொன்னது காதில் விழாதது போலவே இருந்தார். சற்று பருத்து விட்டீர். கண்களில் கலவரம் இருக்கிறது. கண்ணுக்கு கீழே கோபம் இருக்கிறது. யார் மீதோ ஆத்திரம் இருக்கிறது. அசைவுகளில் படபடப்பு இருக்கிறது. விஷயங்கள் சட்டென்று ஒரு முடிவுக்கு வரமாட்டேன் என்கின்றனவே என்ற தாபம் இருக்கிறது. பிரச்சனைகள் அதிகம் இருக்கின்றன இல்லையா? ஒரு வயது முதிர்ந்த தகப்பன் தன் பொறுப்பான மகனிடம் பேசுவது போல ஆழ்ந்த அன்போடு பேசினார். ஆமாம், பிரம்மராயர் தலையசைத்தார். உள்ளே வாரும். சோழ தேசத்தை நானும் காப்பாற்றவில்லை, நீயும் காப்பாற்றவில்லை. நிசும்பசூதனி காப்பாற்றுகிறாள் ஐயா. அவளுடைய ஆட்சிதான் சோழ தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. சோழ தேசத்தில் வெளிப்படையாக சைவ சமயம் செழித்தோங்கி வந்தாலும் இந்த தேசத்தின் அடிவேரில் சாக்தம்தான் உயிரோட்டமாக இருக்கிறது. சக்தி வழிபாடுதான் முதன்மையாக இருக்கிறது. பெண்களுக்கு மதிப்பு கொடுத்து பெண்களை உயர்வாக அவர்கள் கருதுவதால் தான் ஆண்கள் வளமாக வளர்க்கப்படுகிறார்கள். ஆண்கள் வளமாகவும் கெட்டிக்காரத்தனமாகவும் வளர்க்கப்படுவதால் தான் அந்த 3 வயதுக்குள் பல்வேறு விதமான போஷாக்குகள் அவர்களுக்கு கிடைப்பதால் தான் வீரம் செறிந்தவர்களாக, விவேகம் மிக்கவர்களாக, தந்திரமும் கெட்டிக்காரத்தனமும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த கெட்டிக்காரத்தனத்தை, விவேகத்தை பெண்கள் வளர்ப்பில் ஆண்கள் காட்ட பெண்கள் ஆண்களுக்கு மிக பதவி சாய் அனுசரணையாய் இருக்கிறார்கள். பெண்கள் ஆண்களை அண்டி அனுசரணையாக இருப்பதால் மழை நன்கு பெய்கிறது. மும்முடிச்சோழ பிரம்மராயரே, இதுதான் வாழ்க்கையின் சுழற்சி. இது எப்போது மீறப்பட்டாலும் பிரச்சனை வரும். பெண்களை தாங்குவது என்பது ஆண்களின் கடமை. தன்னை தாங்கும் ஆண்களுக்கு பணிவிடை செய்து அவனை காரியங்கள் செய்ய செய்வது பெண்ணின் கடன். இது இரண்டிற்கும் அடிப்படை அன்பு, பரஸ்பரம் மதிப்பு. இந்த சோழ தேசத்தில் இது இருக்கும் வரை எந்த கொம்பனும் எதுவும் செய்துவிட முடியாது. இந்த வளர்ச்சியை, இந்த தன்மையை நிசும்பசூதனி இடைவிடாது சோழ மக்களுக்கு பரப்பி கொண்டிருக்கிறாள். நிசும்பசூதனியின் வழிபாடு சோழ தேசத்தில் நடக்கும் வரை, சாக்த வழிபாடு சோழ தேசத்தில் இருக்கும் வரை எந்த பிரச்சனையும் இருக்காது. சாக்த வழிபாட்டை பல பேர் தவறாக கையாளுகிறார்கள். சாக்த வழிபாட்டை சில பேர் அதீதமாய் பயன்படுத்துகிறார்கள். இது மிகப்பெரிய தவறை ஏற்படுத்தும். இந்த சூக்ஷ்மம் சில அந்தணர்களுக்கு கூட புரியவில்லையே என்பதுதான் என் வருத்தம். என்ன சாப்பிடுகிறீர்கள்? முத்தான பொன்னங்கை, பால் கொடு, சூடாக கொடு. பிரம்மராயர் சூடாக குடிப்பவர். அமருங்கள் பிரம்மராயரே. ஆசனம் போட்டு அமரச் சொன்னார். பிரம்மராயர் அமருவதற்கு முன்பு மறுபடியும் இடுப்பில் துணியை இறுக்கி கொண்டார். என்ன என்பது போல் கருவூர் தேவர் பார்த்தார். சோழ தேசத்தின் சேனாதிபதியாக உங்களுக்கு நமஸ்கரித்தேன். நீங்களும் ஆசீர்வாதம் செய்தீர்கள்.
இப்பொழுது என்னுடைய மகனுக்கு தகப்பனாய் உங்களை நமஸ்கரிக்க விரும்புகிறேன். என் வேண்டுகோளை ஏற்று அவனை நீங்கள் பக்குவப்படுத்தி வருகிறீர்கள் என்பதை கேள்விப்பட்டு மிகவும் சந்தோஷமாகிறேன். இதற்கெல்லாம் காசு கொடுத்து நன்றியை தெரிவிக்க முடியாது. காசு வாங்குபவரும் அல்லர் நீர். எனவே ஒரு தந்தை என்ற முறையில் என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரங்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கிருஷ்ணன் ராமன் வைணவ சம்பிரதாயப்படி அவர் முன்பு பலமுறை விழுந்து எழுந்தார். நீண்ட நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்குவது, எழுந்து நின்று கைகூப்புவது என்று 8 முறைக்கு மேலும் செய்ய கருவூர் தேவர் பதறினார். என்ன இது? ஏன் இந்த பிடிவாதம்? நிறுத்துங்கள் போதும். என்னுடைய மனப்பூர்வமான ஆசீர்வாதம் நிறுத்துங்கள் ஐயா என்று பதற, எனக்கு போதும் என்று தோன்றும் வரையில் நமஸ்கரிக்க அனுமதியுங்கள் என்று 12 முறை நமஸ்கரித்தார். ஞானிகளுக்கும் மிகப்பெரிய மகான்களுக்கும் குருவுக்கும் 12 முறை நமஸ்கரிக்க வேண்டும் என்பது வைணவ சம்பிரதாயம். இது மனிதருக்கு மனிதர் கொடுக்கும் மிக உயர்ந்த மரியாதை. பல லட்சக்கணக்கான பேர் வணங்கி நடுங்கி விலகி நிற்கும் சேனாதிபதி பிரம்மராயர் 12 முறை வியர்வை கொப்பளிக்க பருத்த சரீரத்தோடு விழுந்து வணங்குவது கண்டு கருவூர் தேவரின் சீடர்கள் வாய்ப்புத்தி நின்றார்கள். அருண்மொழி தொலைதூரத்தில் இருந்து அப்பாவை பார்த்தான். அப்பாவின் மீது அவனுக்கு இரக்கம் பொங்கியது, சந்தோஷம் ததும்பியது, என்னப்பா என்று பெருமிதமாக சொல்லிக்கொள்ள தோன்றியது. முத்தான பொன்னங்கை பால் கொண்டு வர உண்டு முடித்ததும் மேல் தூண்டால் வாய் துடைத்து கொண்டார், தூண்டால் உடம்பு பூர்த்தி கொண்டார். பிரம்மராயரே, வீட்டில் பேசலாமா, வெளியே போய்விடலாமா? கருவூர் தேவர் ரகசியமாய் பேசினார். நீங்கள் இப்போது ரகசியமாய் பேசுவதை கூட தொலைதூரத்தில் உங்கள் சீடனால் உங்கள் வாயின் அசைவை வைத்து கண்டுபிடித்து விட முடியும். அப்படி கூட கண்டுபிடிக்க முடியாதபடி நாம் பேச வேண்டும். நல்லது, வெளியே போய்விடுவோம். கருவூர் தேவர் எழுந்து நிற்க அவருடைய சீடர்கள் வாசலுக்கு விரைந்தார்கள். மூங்கில் கழிகளை பாதுகாப்புக்காக எடுத்துக்கொண்டார்கள். முன்னால் 2 பேரும் பின்னால் 2 பேரும் அவர்களை நடுவே நடக்கவிட்டு பாதுகாப்பாய் நடந்தார்கள். உடையாளூரின் சிவன் கோவிலுக்கு எதிரே ஒரு பால்குளம் இருக்கிறது. அந்த பால்குளத்தின் மறுபக்கம் பெரிய புல்வெளி இருக்கிறது. அந்த புல்வெளியை தாண்டி வயல் இருக்கிறது. அந்த புல்வெளிக்கு நடுவே உள்ள திட்டில் அவர்கள் நிற்க அருண்மொழி சற்று உயரமான மர ஆசனங்கள் கொண்டு வந்து போட்டான். அருண்மொழியினுடைய கெட்டிக்காரத்தனத்தை பார்த்தீர்களா? நாம் வெகு நேரம் நின்று பேச முடியாது என்று அவனுக்கு தெரியும். எனவே உட்கார ஆசனம் கொண்டு வந்து விட்டான். அருண்மொழி, ஆசனம் போட்டால் மட்டும் போதாது, புகையும் போடு என்று சொல்ல அருண்மொழி இடுப்பில் இருந்து கற்களும் கற்பூரம் தடவிய சருகுகளும் எடுத்து தரையில் வைத்தான். சுற்றுமுற்றும் பார்த்து காய்ந்த சுள்ளிகளை உடைத்து கொண்டு வந்து போட்டான். வேறு சில சீடர்களும் எங்கிருந்தோ சுள்ளி கொண்டு வந்து போட நெருப்பு கொளுத்தப்பட்டது, மெல்ல பற்றி கொண்டது, தகதகவென்று தணலாக எரிந்தது. தணல் எரிவது கண்டு அந்த பக்கம் ஜனங்கள் என்ன என்று வேடிக்கை பார்த்தார்கள். அங்கே கருவூர் தேவரும் மும்முடி சோழ பிரம்மராயரும் இருப்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. ஓவென்று குரல் கொடுத்தார்கள். கருவூர் தேவர் பிரம்மராயருக்கு அவர்களை சுட்டிக்காட்டினார். பிரம்மராயர் எழுந்து போய் குளக்கரையில் நின்று கைகளை உயரே தூக்கி அவர்களை வணங்க அவர்களும் அவ்வாறே வணங்கினார்கள். வருகிறேன் இருங்கள் என்று சைகை செய்ய சரி என்று தலையசைத்தார்கள். மறுபடியும் பிரம்மராயர் ஆசனத்திற்கு வந்து அமர மக்கள் கலைந்து போனார்கள். என்ன விஷயம்? கருவூர் தேவர் நேரடியாக கேள்வி கேட்டார். மன்னருக்கு உடல் நலமில்லை. எப்போதிலிருந்து? 4 நாட்களுக்கு முன்னம் இருந்து. என்ன கோளாறு? அஜீரணம். எதனால்? தெரியவில்லை. எப்படி தெரிந்தது? வாயில் எடுத்தார். எப்போது? நேற்று காலை. 4 நாட்களாக என்று சொன்னீர்? உணவு உட்கொள்ளல் சரியில்லை, செரிமானமாகவில்லை என்று மன்னர் சொல்லி கொண்டிருந்தார். யார் மன்னரோடு இருப்பது? பஞ்சவன் மாதேவி. பிறகு? பஞ்சவன் மாதேவியின் சீடர்கள். மெய்க்காவல் படையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? வழக்கம் போல 101 பேர். என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மன்னரை மிக கவனமாக பாதுகாத்து வருகிறார்கள். இதை தவிர வேறு யார் இருப்பது? நானும் என்னுடைய சீடன் கமலக்கண்ணனும் மன்னருக்கு அருகே போக முடியும். மற்றபடி வேறு எவரும் போக முடியாது. மன்னர் எங்கே போகிறார்? நேற்று இரவு பழமர் நேரி போனார். திருவொற்றியூரிலிருந்து சில தாசிகளும் திருவக்கரையிலிருந்து வரைபடங்களும் வந்திருக்கின்றன. மிகப்பெரிய கூட்டம் ஒன்று தஞ்சைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதில் பல பேர் தேவரடியார்கள், சிலர் காவலாளிகள். திருவொற்றியூரில் இருந்தும் திருவக்கரையிலிருந்தும் காஞ்சிபுரத்திலிருந்துமா? எல்லாமும் ராஜேந்திர சோழன் பலமாக காலூன்றி இருக்கும் இடங்கள். அங்கிருந்து வந்த அத்தனை பேரும் ராஜேந்திர சோழனை நாட்களாகத்தான் இருப்பார்கள். கருவூர் தேவர் சொன்னார், ராஜேந்திர சோழருக்கு மாமன்னர் ராஜராஜர் கோவில் கட்டுவது சற்றும் பிடிக்கவில்லை. எல்லை இன்னும் பதட்டமாக இருப்பதாகவே ராஜேந்திரர் நினைக்கிறார். இப்போது கோவில் எதற்கு என்று எனக்கும் போல அனுப்பியிருக்கிறார். பிரம்மராயர் அடிக்குரலில் பேசினார். அவரிடமிருந்து ஆட்கள் வந்தால் எதற்கென்று நீங்கள் விசாரிக்க வேண்டாமா? கருவூர் தேவர் கேட்டார். தொடர்ந்து போக ஆட்கள் அனுப்பியிருக்கிறேன். மன்னரையேனும் நான் விசாரித்து விட முடியும். இளவரசர் ராஜேந்திரரை நான் விசாரிப்பது அவ்வளவு நல்லதல்ல. ராஜேந்திரருக்கு என்னை அதிகம் பிடிப்பதில்லை. எதனால் என்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன.
ஒன்று, நான் வயதானவன். இரண்டாவது, நான் அந்தணன் என்று பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. நான் விசாரிக்கின்றேன் என்று தெரிந்தால் அவர் உபசேனாதிபதிகளை அனுப்பி விசாரிப்பை நிறுத்தச் சொல்லி கட்டளைகள் அனுப்புகிறார். ஒரு முறை தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கும்படி எனக்கு முத்திரை ஓலையே அனுப்பினார். நான் என்ன செய்வது? தகப்பனுக்காக வேலை செய்வதா, பிள்ளைக்காக பயந்திருப்பதா என்று அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த வேலை வேண்டாம் என்று உதறிவிட்டு வைஷ்ணவ கோவில்களுக்கு கற்றளை உபயம் செய்யலாமா என்று கூட தோன்றுகிறது. வெறும் பிரபந்தங்கள் பாடுகின்ற சாத்துமுறை ஆளாக இருந்து விடலாமே என்று தோன்றுகிறது. வைணவ திருதண்ட சந்நியாசியாய் சகலமும் முதறி க்ஷேத்ராடனம் போகலாம் என்று தோன்றுகிறது. ஆனால் பழக்கதோஷம். ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் நான் சோழ தேசத்தை இறுக்கி கட்டிக்கொள்கிறேன். இதுவும் வேதனையாகத்தான் இருக்கிறது. பிரம்மராயர் நீண்ட பிரசங்கம் செய்து முடிக்க கருவூர் தேவர் வாய்விட்டு சிரித்தார். இத்துடன் 33வது அத்தியாயம் முடிவடைகிறது.